Hello viewers, I am Aitli. In our 12th Cbse Max Continuity and Differentiability exercise 5.7 or 12th sum in the video la question paranga, if y is equal to cos inverse x, then find d square y by dx square in terms of y alone. So y vara mari idan nimma kandupidikna adavad x irukku ana x illa vara koodadu abindrathu da y alone abin solirukanga inga pathina d square y by dx square அப்படினா டபுள் டிஃபரன்ஷியேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ தான் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் வரும். இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்னால காஸ் இன்வர்ஸ் இந்த சைடு வந்தால் காஸ் ஒய் ஆகிடும். காஸ் ஒய் ஈக்குவல் டு நம்மளுக்கு எக்ஸ்ன்னு வரும். இப்போ டிஃபரன்ஷியேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். டிஃபரன்ஷியேஷன் வந்து காஸ் ஒய்க்கு மைனஸ் சைன் ஒய் ஒய்ன்றதுனால டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு வரும். ஏன்னா சை எக்ஸுக்கு ஒன்று. இப்போ சைன் ஒய் இந்த சைடு கொண்டு வந்திருக்கேன். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை மைனஸ் மேலே போட்டுக்கிறேன் சைன் ஒய். இதை நம்ம எப்படி எழுதலாம்? மைனஸ் கொசிகண்ட் ஒய்னும் எழுதலாம் இல்லையா? ஏன்னா பையில் இருந்துச்சுன்னா பவர்லலாம் எடுத்துகிட்டு வரதுக்கு கஷ்டம். அதனால் இதுனா கொசிகண்ட் ஒய் ஒன் பை சைன் ஒய்யை நான் கொசிகண்ட் ஒய்னு எழுதுகிறேன். இங்கே இருக்க மைனஸ் சைன் நான் போட்டுக்கிறேன். இப்போ இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். மைனஸ் கொசிகண்ட் ஒய்யோட டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தீங்கன்னா மைனஸ் கொசிகண்ட் ஒய் காட் ஒய். ஆனால் நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு கீழே இருக்கிறது தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இங்கே நம்ம ஒய்யை பண்ணுறதுனால கூட டிஒய் பை டிஎக்ஸ் எழுதிக்கணும். இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் நம்ம ஆன்சரில் எழுத விட முடியாது. ஏன்னா இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டிஒய் பை டிஎக்ஸ் நம்மளுக்கு என்ன தெரியும்? மைனஸ் கொசிகண்ட் ஒய்னு தெரியும். டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல அது மைனஸ் கொசிகண்ட் ஒய்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் இதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கொசிகண்ட் ஒய் காட் ஒய் இன்டு மைனஸ் கொசிகண்ட் ஒய். இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளேயில் இருக்குது. மல்டிப்ளே ஆச்சுன்னா மைனஸ் கொசிகண்ட் ஸ்கொயர் ஒய் காட் ஒய்னு வரும். இதுதான் ஃபைனல் டிஃப்ரென்ஷியேஷனோட ஆன்சர். நம்மளுக்கு ஒய்யில் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.